புத்தகத்தின் பெயர் டெலிஃபிசிக்ஸ் தொலை உணர்வு. இப்புத்தகத்தின் நூலாசிரியர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் அதிசய சக்தியை வெளிக்கொண்டு வருவது எப்படி? முன்னுரை. இப்புத்தகத்தால் நீங்கள் எப்படி பயன்பெறலாம்? தொலை உணர்வு சக்தி, அதாவது உங்கள் மனத்தின் அற்புதமான பல்வேறு ஆற்றல்களுடன் எப்பொழுதும் தொடர்பு கொள்வதற்கான சக்தி நம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. நான் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களுக்கு செல்லும் போதும் சரி, அல்லது அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் போதும் சரி, தங்கள் மனதினுள் குடிக்கொண்டிருக்கும் அளப்பரிய சக்தியுடன் தாங்கள் தொடர்பு கொண்டு தங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றியது பற்றிய கதைகளை மக்கள் என்னிடம் கூற தவறுவதில்லை. நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்றுதான் இந்நூல். இதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் மிகவும் எளிமையானவை. தங்கள் மனத்தின் வளங்களை பயன்படுத்தி தங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள விரும்புகின்ற மக்கள் அனைவரையும் மனதில் வைத்து எழுதப்பட்டுள்ள நூல் இது. உங்கள் ஆழ்மன விதிகளை பயன்படுத்துவதன் மூலம் உடனடியான விளைவுகளை இக்கணமே உங்களால் பெற முடியும். நடைமுறையில் செயல்படுத்தத்தக்க எளிய உத்திகளையும் சுலபமான செயல்முறைகளையும் இந்நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் காண்பீர்கள். இவற்றை நீங்கள் உங்கள் வாழ்வில் செயல்படுத்தினால் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பது உறுதி. அன்றாட வாழ்வின் சவால்களையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு அவற்றிலிருந்து வெற்றிகரமாக மீள்வது எப்படி என்பதை இந்நூல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற அசாதாரணமான சக்திகளை உடனடியாக முடுக்கி விடுவதற்கு தேவையான சிறப்பு உத்திகளை இது உங்களுக்கு வழங்கும். இந்நூலின் தனித்துவமான அம்சங்கள். எதிர்கால நிகழ்வுகளை எவ்வாறு மனக்காட்சிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை அவை எதிர்மறையானவையாக தோன்றினால் ஆழ்மன சக்திகளை பயன்படுத்தி அவற்றை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சுதந்திரத்திற்கும் மன அமைதிக்கும் இட்டு செல்கின்ற பாதையில் உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய உங்கள் உள்ளுணர்வு சக்தியையும் பிற மன சக்திகளையும் எவ்வாறு உருவாக்கி கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்வில் தங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற விரும்புகின்ற விற்பனையாளர்கள், செயலாளர்கள், அஞ்சல்காரர்கள், குடும்ப தலைவிகள், தொழிலதிபர்கள், கடை ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பலரையும் மனதில் வைத்து கொண்டுதான் இந்நூலின் பல அத்தியாயங்களை நான் எழுதியுள்ளேன். எனவே உங்கள் ஆழ்மனத்தின் சக்தியை கைவசப்படுத்துவதற்கான நடைமுறை சாத்தியம் கொண்ட எளிய உத்திகளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளும் அவற்றை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான விளக்கங்களும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உண்மையான பதில்களை தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு முடிவில்லா பேரறிவு உங்கள் ஆழ்மனத்தில் குடிகொண்டுள்ளது என்பதை உணருங்கள். நன்றி. அத்தியாயம் 1 அடுத்த வீடியோவில் தொடரும்.